ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு மூவிஸ் இன் தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவியை பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்து முடிச்சோடனே உங்கள் மனசுக்குள்ளேயே ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்றைக்குமே ஒரு கோபமான ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா எல்லா மனுஷனும் கோபமாகவே இருந்து பணம் பணம்னு பணசு மேலேயே ஆசைப்பட்டு கடைசியிலேயே அவனையே இழக்கிறான். அண்ட் அவங்க கூட இருந்தவங்களையுமே அவன் இழக்கிறான். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவியை தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், கிறிஸ்மஸ் கேரோ. அண்ட் எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். என்னடா கிறிஸ்மஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் மற்றும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த ஃபீலோடையே நாம மூவியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு இறந்த ஒரு மனுஷனை காமிக்கிறாங்க. யாரா இது இறந்துருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் ஸ்க்ராச் அப்படிங்கிற ஒரு வயதான ஒரு கலவரை காமிக்கிறாங்க. இது யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இறந்து போனார் தெரியுமா, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பர், நிறைய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட சொல்லலாம். அண்ட் இப்படிலாம் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் உங்கள் லைஃப்பில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்களுக்காண்டி அவங்க இறந்தாலும் அவங்க சடங்குகள் நிறையா நீங்கள் செய்வீங்களா? பட் ஆனால் இவர் வந்து எந்த ஒரு சடங்குகளுமே செய்ய மாட்டார். அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு காசு கூட கேட்பாங்க அடக்கம் பண்ணுறதுக்காண்டி. அதை கூட கொடுக்காம இவன் என்னடா செஞ்சான், என் கூட இருந்து என் தொழில தான் நஷ்டப்பட வச்சான் அப்படின்ட்டு அடக்கம் பண்ற ஆள்கிட்ட நானும் இதுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. சார், அவருக்கு உங்களை மட்டும் தான் சார் தெரிஞ்சிருக்கு, இந்த ஊர்ல அவருக்குன்னு ரிலேஷன்ஷிப் யாருமே இல்லை, அதனால நீங்க தான் ஏதாவது அவருக்காண்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஸ்காட்ச் என்ன செய்யறாருன்னா, முதல்ல ஒரே ஒரு டாலர் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த மனுஷன், சார் இதை வச்செல்லாம் அடக்கம் பண்ண முடியாது சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவருக்கு இந்த ஒரு காயின் கொடுத்ததே ரொம்ப ஒரு கோபமா இருக்கு. மற்றொரு காயின் கேட்கும் போது அவர் ரொம்ப ஒரு கோபப்படுறாரு. ஆனா என்ன, ஒரு நண்பன் ஆயிட்டான், அதனால இன்னொரு காயினையும் கொடுக்குறாரு. அதுக்கடுத்து கொடுத்த காயினை எப்படி திருப்பி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு மனுஷன் இறந்தா ஒரு நெற்றில காயின் வைப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி அவருடைய வழக்கம்படி பார்த்தா கண்ணில காயின் வைக்காங்க. அந்த காயினை கூட நம்ம ஸ்கிராச் எடுத்துட்டு போயிருந்தாரு. போகும்போதே அவன் நண்பனை, என்ன வாழ்ந்துட்டான்ட்டு இவனுக்கெல்லாம் அடக்கம் பண்றீங்க, இவனை அப்படியே ஒரு குழிக்குல தூக்கி போட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு அடக்கம் பண்றவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு நம்ம ஸ்கிராச். அண்ட் அந்த சமயம் ஒரு அழகான நகரத்தை காமிக்கிறாங்க. இந்த நகரத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரு பனி பொறித நேரம், ஒரு கிறிஸ்மஸ் டைம், எல்லாரும் ஒரு ஹாப்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயம் நம்ம ஸ்கிராச்சும் நடந்து வர்றாரு. அப்படியே இவரை பார்த்து நிறைய பேர் ஒதுங்கி போறாரு. இவர் இந்த ஊர்லேயே ரொம்ப ஒரு கோபமான மனுஷன் கூட சொல்லாங்க. பக்கத்தில் யார் வந்தாலும் அவர் இடிச்சுட்டு போறதா இருக்கட்டும், ஒரு அழகான மியூசிக் பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த தெருக்குள்ள, அதை கூட கோவப்பட்டு என்னடா மியூசிக் பாடிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன கூத்தாட்டமாக போடுறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் போய் வேலையை செய்யுங்கடா அப்படின்ட்டு அனுப்பி விடுதாரு. அண்ட் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஸ்கிராச் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு வருவார். அவருடைய ஆஃபீஸில் அவருடைய சொந்தக்கார ஒரு பையன் வந்திருப்பான். அவன் எதற்காண்டி வந்திருப்பான்னா, ஸ்கிராச்சை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருப்பான். அது என்ன பார்ட்டினா, கிறிஸ்மஸ் டைம் ஆச்சு, அதனால கிறிஸ்மஸ் கொண்டாடலாம் அப்படின்ட்டு அவங்க மாமாவை கூப்பிட வந்திருப்பான். அதுக்கு அவங்க மாமா, நாளாம் வரல அப்படின்ட்டு கோவத்தோட சொல்லி அவரை வெளியே அனுப்பியிருந்தாரு. அண்ட் அந்த சமயம் கிறிஸ்மஸ் டைமில் டொனேஷன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அதாவது அனாதாஸ்ரமங்களாக இருக்கட்டும், சில முடியாதவங்களுக்கெல்லாம் டொனேட் பண்ணுற மாதிரி ஒரு குழுவில் இருந்து ரெண்டு பேர் வந்து இவர்கிட்ட டொனேஷன் கேட்பாரு. வந்த ரெண்டு பேத்துக்கு இவரை பற்றி சரியாக தெரியாது போல, ஏன்னா இவருடைய பார்ட்னர் இருந்திருக்கும் காசு கொடுக்கல, இவருக்கு எந்த ஒரு சந்தோஷங்கிறதும் கிடையாது, இவர் ஒரு சரியான கஞ்சப்பையான்னு தெரியாம ரெண்டு பேர் கேட்கானுங்க. அதுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி டொனேஷனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, வெளியே போங்கடா அப்படிங்கன்னு ரெண்டு பேத்தையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி துரத்தி அமைச்சிருந்தாரு. அண்ட் அதுக்கடுத்து இவரோட ஆஃபீஸில் ஒரு பாப் அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்ப்பான். அவன் வந்து இந்த ஆஃபீஸில் ஒரு ரொம்ப காலம் வேலை பார்க்குறவன், இவனுக்கு எந்த ஒரு சேலரி இன்க்ரிமெண்டாக இருக்கட்டும் எதுவுமே கிடைக்காம வாழ்ந்துகிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம ஸ்கிராச்சிட்ட கிறிஸ்மஸுக்காண்டி லீவு கேட்டிருப்பான். இவருக்கு தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதே பிடிக்காது, லீவு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவார், கடைசியில் கொடுத்துருவார். ஆனால் என்ன, நீ அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வேலையை சொல்லுவார். இந்த சந்தோஷத்தில் நம்ம பாபு வந்து என் முதலாளி லீவு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக போயிட்டு இருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் நம்ம ஸ்கிராச் வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய வீடான ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், அந்த வீட்டில் போய் உட்காந்து தனிமையாக இருப்பார். இதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் இவர் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ஒரு தனிமையாக இருக்கவர்னு. அண்ட் அந்த சமயம் தான் இவர் வீட்டில் ஒரு சவுண்டு கேட்கும், என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. என்னடா நீ இப்படி ஆகிட்ட மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. டே இப்போ மட்டும்தான் நான் மச்சானா தெரியுதுனாடா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கான். டே நீ அடக்கம் பண்ண கூட காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் தான்டா நீ, நான் உன் கூட எவ்வளோ நாள் பார்ட்னராக இருந்தேன், எனக்கு எப்படி பண்ணுறியா, உனக்கு ரொம்ப ஒரு கேடான விஷயங்கள் வருது மச்சான் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு தாண்டா வந்தேன். அண்ட் அப்போ தான் அவர் கேட்குறாரு, என்னடா எனக்கு கேடான விஷயங்கள் வருது, நான் தான் ரொம்ப நல்லவனாச்சே, என்னடா நீ நல்லவன் சொல்லிக்கிட்டத ஊரில் போய் தெரிஞ்சுப்பாரு, நீ எவ்வளோ ஒரு மோசமானவன், எவ்வளோ ஒரு கோவக்கார.
வரேன், எவ்வளவோ ஒரு காசு இருந்தாலும் அதை செலவழிக்காதவன் தான்றா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. டே இவ்வளவு விஷயம் நீ செஞ்சிருக்கல, இதற்காண்டியே உனக்கு நரகத்துல ஒரு கொடூரமான விஷயங்கள் நடக்கும்டா அப்படின்னு சொல்றான். டே என்னடா சொல்ற மச்சான், இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு அவரும் பயந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் அவர் இறந்து போன அவரோட நண்பன் சொல்றான், நீ இவ்வளவு தப்பு செஞ்சும் இந்த தப்பை திருத்தே காண்டி உனக்கு ஒவ்வொரு ராத்திரிக்குமே ஒரு மணிக்கு ஒவ்வொரு பேய் வந்து நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே சுட்டி காட்டும், நீ செஞ்ச தவறு எல்லாத்தையுமே எப்போ உணர்த அப்படிங்கிறத இந்த மூணு நாளில் உனக்கு தெரியும் மச்சான் அப்படின்ட்டு அவர் மறைதாரு. என்னடா மறைதான் அப்படின்ட்டு அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லாக இவனை மாதிரியே நிறைய பேய்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த சமயம் தான் நம்ம ஸ்கிராச் வீட்டில் ஒரு வெளிச்சம் வருது. என்னடா வெளிச்சம் வருதுன்னு பார்த்தா ஒரு கேண்டில்லேருந்து ஒரு ஒளி, அந்த ஒளியிலேருந்து ஒரு அழகான ஆவி மாதிரி இருக்கு. இந்த ஆவி அவருடைய உடம்புல அப்படியே கை வச்சு இவரை அப்படியே பறக்க வச்சு தூக்கிட்டு போகுது. எங்கடா என்னை தூக்கிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்கிராச் கத்திக்கிட்டே போகிறாரு. அப்படியே ஒரு அழகான பனிப்பொழித ஒரு நேரத்தை காமிக்காங்க. அதே சமயம் ஒரு குட்டி பையனையும் காமிக்கிறாங்க, ஒரு ஸ்கூலில் உள்ள குட்டி பையன். இது யாருன்னு ரொம்ப நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இதுதான் நம்ம குட்டி வயசில் உள்ள நம்ம ஸ்கிராச். அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கு சின்ன வயசில், பட் ஆனால் அவள் வந்து கொஞ்ச நாள் கழித்து இறந்த காரணமாக இவர் ரொம்ப ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்காரு. அண்ட் ஆனால் நம்ம ஸ்கிராச்சுக்கு அவர் தங்கச்சியை ரொம்ப ரொம்ப ஒரு பிடிக்கும்னு கூட சொல்லலாம். அவர் அவன் தங்கச்சியை ரொம்ப ஒரு விரும்பினவராக இருந்திருக்காரு. அண்ட் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம ஸ்கிராச்சுக்கு பழைய நினைவுகள் வந்து நடக்குது இந்த ஆவியால். அண்ட் இப்படியே நடக்கும்போது தான் இந்த ஆவி வந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகுது, அதாவது இன்னொரு டைம் ட்ராவல் பண்ற மாதிரி காலகட்டத்துக்கு போய் அதுவுமே ஒரு பனிப்பொழிய நேரம் ஒரு அழகான நேரங்களை காட்டுது. அது என்ன டைம் கேட்டீங்கன்னா நம்ம ஸ்கிராச் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்த நேரங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒருத்தன் லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாங்க நீங்க நினைக்கலாம், ஒரு அழகான லவ்னு கூட சொல்லலாம். இவர் வந்து இவருடைய காதலியை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அதுக்கடுத்து எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து ரொம்ப ஒரு பிஸ்னஸ் பணம் தான் எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவருடைய ஒய்ஃபை கூட இலக்க நிலைமைக்கு போயிடுவார். அவருடைய ஒய்ஃப் வந்து நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு ஒரு டைவர்ஸ் தாங்க, நான் இப்போவே போயிருந்தேன், உங்கள் கூட இருக்கிறது எனக்கு விருப்பமே இல்லாத மாதிரியே இருக்குது, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இல்லை அப்படின்ட்டு அவங்களும் இவரை விட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் கண்ணு முன்னாடி அந்த ஆவி காட்டும் போது இவருடைய கண் அப்படியே ரொம்ப ஒரு சுருங்கின நிலைமைக்கு வருது, ஒரு கவலையான நிலைமைக்கு போகிறாரு நம்ம ஸ்கிராச். எவ்வளோ ஒரு கோபமான மனுஷங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு ஃபீலிங்கான ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியுது. அண்ட் அதுக்கடுத்து ரெண்டாவது நாள் ஆகுது. ரெண்டாவது நாள் ஒரு மணிக்கு ஒரு கொடூரமான பூதம் வந்துட்டாண்டா அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு மனுஷன் வரான். நீங்கள் சின்ன வயசில் சுட்டி டிவிலாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை பார்த்துருக்கலாம், ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்கான். இவன் வந்து இவரை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு, நீ தான் ஸ்கிராச்சா, நிறைய தப்பு செஞ்ச மாதிரியே தெரியுத, வாடா உனை இழுத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கக்கப்பக்க கக்கப்பக்கன்னு சிரிக்கிறாரு. அப்படியே இவர் வந்து ஒரு மரத்தில் தான் இருப்பாரா, அந்த ஒன்று அந்த மரத்துலேருந்து ஒரு கயிறை கீழே இறக்குவாரு. டே இந்த கயிறை போடுறா அப்படின்ட்டு சொல்லுவாரு. மொதல் ஸ்கிராச்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, என்னடா பிடிக்கையா பிடிக்காண்டாமா, இவனை பார்க்கவே பயமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஸ்கிராச்சு. கடைசியில் அப்படியே பிடிக்கிறாரு. அண்ட் அப்படியே இந்த பையுமே இவரை பறந்துக்கிட்டு ஒவ்வொரு இடங்களாக கூப்பிட்டு போகுது. ஆனால் என்ன, முன்னாடி உள்ள பை எப்படி இவருடைய கடந்த கால வாழ்க்கையை காமிச்சுக்கிட்டு இருந்தது, பட் ஆனால் இந்த பை எப்படின்னா நீ வந்து இப்போதான் உணரணும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க, அதை நீ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடங்களாக கூப்பிட்டு போறாங்க. ஒரு அழகான கிறிஸ்மஸ் டைம்ல மியூசிக் பாடிட்டு இருக்கவங்ககிட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ற பாரு அப்படின்னு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சொல்றாரு. நான் கொஞ்சம் மோசமா தான் பிஹேவ் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கான். அண்ட் அப்படியே அந்த சாண்டா கிளாஸ் மாதிரி இருக்க சொல்றாரு, இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி கட்டட்டா அப்படின்ட்டு. யாரை காமிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாபு, அதாவது இவர் கூட வேலை செய்வார் தெரியுமா, அந்த ஒரு மனுஷன் ஃபேமிலி தான். அண்ட் அங்க ஒரு கால் நொடிஞ்ச ஒரு பையன் இருப்பான், இவன் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பான் அப்படின்னு தான் இவனுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த நிலைமையில கூட இவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. இவங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணமா இருக்கட்டும் கொஞ்சம் சாப்பாடா இருக்கட்டும் இதை வச்சு தான் இவங்களுடைய குடும்பத்தை வாழ்றாங்க. கிட்டத்தட்ட இவங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, அப்படியுமே இவங்க இந்த கொஞ்சம் பொருளை வச்சு வாழ்றாங்க பார்த்தியா, இதுதான் வாழ்க்கைங்க. அண்ட் அப்படியே இன்னொரு இடத்தையும் காமிக்கிறாங்க. அது என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவரை கூப்பிட வந்திருப்பா தெரியுமா ரெட் அப்படிங்கிற ஒருத்தர், இவருடைய சொந்தக்காரன்னு கூட சொல்லலாம், இவருடைய கசின் மாதிரின்னு கூட சொல்லாங்க. அண்ட் இவருடைய வீட்டில் கூட இவரை பற்றி தான் பேச்சு நடந்துகிட்டு இருக்கும். என்னப்பா உங்க அங்கிள் வல்லையா, எப்பவும் கோபமா ஒரு கஞ்ச பிசுனாரியா இருப்பான் தெரியுமா ஒரு மனுஷன், அவன் வல்லையா அப்படின்னு சொன்னோன்னே என்னடி சொல்ற, அவர் எவ்வளோ ஒரு கோபமான மனுஷனாக இருக்கட்டும் ஒரு கஞ்ச பிசுனாரியாக இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தான், அவரும் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும், அவருக்காண்டி தான் இந்த ஃபங்க்ஷனை நான் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் அவரே இல்லை, எப்படி பார்த்தாலும் அவரும் அவர் இடத்துல சந்தோஷமாக இருக்கட்டும், அதனால் நம்மளும் நம்ம இடத்துல சந்தோஷமாக இருக்கட்டும், அண்டு அவருக்காண்டி எல்லோரும் சேர் சொல்லுங்கள் அப்படிங்கிற விதமாக மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எல்லாருமே சொல்லிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறாங்க. அண்ட் அந்த சமயம் நம்ம சாண்டா கிளாஸை காமிக்கிறாங்க, ஒரு பாவ மன்னிப்பு உள்ள ஒரு கூண்டு மாதிரி ஒரு இருட்டு அறை மாதிரி தெரியுது. இந்த அறையில் நம்ம சாண்டா கிளாஸ் இருக்காரு தெரியுமா, அவர்கிட்ட ஒரு ரெண்டு பையங்க இருப்பாங்க, ஒருத்தன் வந்து கோமா இருப்பான் ஒருத்தன்
ஒருத்தன் வந்து அமைதியாக இருப்பான். யாரா அவனுங்க அப்படின்ட்டு ஸ்கிராச்சு சாண்டா கிளாஸில் கேட்குறாரு. இது நீ தான்டா, ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன், இதே மாதிரி தான் வாழ்க்கை, ரெண்டுமே இருக்கும், நீ ரெண்டையுமே அனுபவிக்கணும் அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்டா அப்படின்ட்டு அந்த சாண்டா கிளாஸ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாகுறாரு. அவருடைய உடம்புல உள்ள எல்லா பாகங்களும் அப்படியே அழிந்து போகுது, அவருடைய எலும்பு கூட அப்படியே துரு துருவாக காற்றுல பறக்குது. அண்ட் இந்த இடத்துலேருந்து தான் ஒரு நரகத்துலேருந்து ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் வருவான், இவரை சாகடிக்கணும்ண்டு, ஏன்னா இவர் இவ்வளோ தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொள்ளையுக்குன்னே விரட்டி வருவான். இவரும் என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஓடுதாரு. அண்ட் அந்த சமயம் பார்த்து ஒரு இடத்துல கீழே விழுந்துருந்தாரு. அந்த இடத்துல முதல்ல ஒரு டொனேஷன் கேட்க வந்திருப்பாங்க தெரியுமா, ஒரு ரெண்டு பேர் அவங்க நிற்பானுங்க. டே இவனெல்லாம் தூக்கி விடாங்கடா, இவன்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், காசு இல்லாத துப்புக்கார பைய, கஞ்ச பிசினாரு, இவன் நண்பை இறந்தது கூட காசு கொடுக்காதவன் அப்படின்ட்டு சொல்லி அவமானப்படுத்துறாரு. அண்ட் அப்படியே இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க, ஒரு ரொம்ப ஒரு கவலை இருக்காங்க இந்த இடத்துல, எல்லா ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களும் வருந்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல பார்த்தோம் தெரியுமா, பாப் ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் கால் உடஞ்சிருக்கும் தெரியுமா, அவன் வந்து இறந்துட்டான். அண்ட் இந்த விஷயத்தை நம்ம ஸ்கிராச் பார்க்குறான், இந்த ஃபேமிலியே ரொம்ப ஒரு இருண்டு போனதை இன்னைக்கு தான் பார்க்குறான். இதுக்கடுத்து தான் நம்ம ஸ்கிராச் யோசிக்கான், இவன் நமக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஆனால் இவனை நம்ம ஒரு மனுஷனாகவே மதிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அண்ட் அந்த சமயம் அந்த நரகத்தில் இருந்த பேய் வந்து இவரை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு விரட்டி விரட்டி வரும், இவன் இவ்வளோ சாபம் பண்ணியிருக்கான, இவ்வளோ வித்த இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான அப்படின்ட்டு சாகடிக்கணும்னு வரும். அந்த சமயம் ஒரு சுடுகாட்டில் போய் தள்ளிவிடும், அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே செத்த மாதிரி காமிச்சிருக்கும் ஒரு கல்லறையில். அதுக்கடுத்து பாருங்க, அந்த பேய் அவனை சுட்டி வளைச்சிடுன்னு கூட சொல்லலாம், அப்படியே இவனை இழுத்துக்கிட்டே இருக்குமா, அப்படியே ஒரு குழிக்கில் மூடுத மாதிரியே காமிப்பாங்க. கடைசியில் ஒரு தொங்கிட்டு இருப்பான் நம்ம ஸ்கிராச்சு, கடைசியில் உள்ளே இழுத்துரும். டே என்ன சாகடிச்சிடாதீங்கடா அப்படின்னு நம்ம ஸ்கிராச்சு கற்று தான் அப்படியே கீழே விழுதான். என்னடா நம்ம செத்துட்டோமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தான் இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுமே இவனுக்கு கனவு, அண்ட் அதுக்கடுத்து அந்த பெட்ல இருந்து தான் கீழே விழுந்திருக்கான். அண்ட் அதுக்கடுத்த நாள்ல இருந்து நம்ம ஸ்கிராச் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கான். வெளியே ஒரு தம்பி போயிட்டு இருப்பான், அவனை பிடிச்சி, டே தம்பி ஊருக்குல போய் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வாடா, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையனே ஆச்சரியப்படுதான். எப்பவும் காசு கேட்டா ஒரு ரூபா கொடுக்காத பையன் இன்னைக்கு என்ன கொடுக்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அண்ட் அதே சமயம் நம்ம ஸ்கிராச் வந்து ஒரு வண்டி போயிட்டு இருக்கோம், முதல்ல ஒரு ரெண்டு சின்ன பையங்க சந்தோஷமா ரைடு பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி நம்ம ஸ்கிராச் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கான். வெளியில பாட்டு எல்லாம் பாடுதாங்க, அந்த பாட்டு பாடும் போது கூட முதல்ல எல்லாம் பாட்டு பாடும்போது நம்ம ஸ்கிராச் வந்து திட்டுவான் தெரியுமா, ஆனால் திட்டாம அவனும் நீங்க சூப்பரா பாடுதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து பாடுதான். அண்ட் அந்த சமயம் முதல்ல ஒரு டொனேஷன் கேட்டு வந்திருப்பா தெரியுமா ஒருத்தர், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்க அன்னைக்கு என்கிட்ட டொனேட் கேட்டீங்க என்னால் கொடுக்க முடியலை, பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் தரேன் அப்படின்ட்டு அவர் காதில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை சொல்லுதாரு. அண்ட் அப்படியே எல்லாருக்கூடையும் பாடி ஆடி நல்லா சந்தோஷமா நம்ம ஸ்கிராச் முடிக்கிறாரு. அண்ட் அப்படியே நம்ம ஸ்கிராச் வந்து ரெட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து முதல்ல நம்ம ஸ்கிராச்சை இன்வைட் பண்ணியிருப்பான் தெரியுமா, அவங்களுடைய கசின் கூட சொல்லலாம், அவங்க அங்கிள் மாதிரி உள்ளவன், அவன் இன்வைட் பண்ணியிருப்பான் தெரியுமா. அந்த பார்ட்டிக்கு போகிறாரு நம்ம ஸ்கிராச், வெளியே இருந்து எட்டி பார்க்குறாரு அந்த பார்ட்டியை. கடைசியில் அங்கேருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, அங்கிள் வாங்க அங்கிள் உள்ளே வாங்க அப்படின்ட்டு இன்வைட் பண்ணுறாங்க. நான் அன்னைக்கு உன்ட்ட பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் பேசினது ஒரு வேற மாதிரி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தேன், இன்னைக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கேன்னு கூட சொல்லலாம், இன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் புரியுது அப்படின்ட்டு உங்களுக்காண்டி இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுதாங்க. அண்ட் அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்து நம்ம ஸ்கிராச் வந்து அவருடைய ஆஃபீஸில் இருக்காரு. அந்த நேரம் பார்த்து பாபு கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டான். அந்த உடனே நம்ம ஸ்கிராச் வந்து நம்ம பாபை பார்த்து திட்டலாம்னு நினச்சி கோமா போகும்போது, டேய் இன்னைக்கு நீ லேட்டாகி வந்ததுனாலேயே உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமாடா அப்படின்ட்டு கோமா ரியேட் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. அது என்னன்னா, இன்னிலேருந்து உன் சம்பளம் ரெண்டு மடங்கு அதிகமான சம்பளம்டா அப்படின்ட்டு அவன் கையில் ஒரு சம்பளத்தை கையில் கொடுத்துட்டு, இன்னிலேருந்து உன் ஃபேமிலி கூட நல்லா சந்தோஷமாக கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் பையனுக்கு அந்த காலையுமே குணமாக்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கடைசியில் நம்ம ஸ்கிராச் வந்து அந்த பையனோட காலையுமே குணமாக்கி கொடுக்குறாரு. அந்த பையனை அப்படியே தூக்கி தோல்மலை வச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றுறாரு. அண்ட் இதெல்லாம் பார்த்த பாபு வந்து இவர் தான் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிக்காங்க. அண்ட் அப்படியே இந்த புக்கை க்ளோஸ் பண்ணுற மாதிரியே நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. அண்ட் அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோட கதை வந்து ஒரு உண்மையான கதையும் கிடையாது, ஒரு ஸ்கிரிப்டான ஒரு கதையும் கிடையாது, ஒரு நாவல் பேஸில் உள்ள ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒரு சூப்பரான படம்னு கூட சொல்லலாம். ஒரு கிறிஸ்மஸாக இருக்கட்டும், ஒரு பொங்கல், தீபாவளி, ஏன் இந்த ஒரு ரம்ஜான், எந்த ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த ஃபெஸ்டிவல் அன்றைக்கி என்றைக்குமே கொண்டாடணும் தவிர அன்றைக்கி வந்து ஊருன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு நம்ம பணம் பணம் தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது, நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயினான கருத்தை கொண்ட ஒரு படம் தாங்க த கிறிஸ்மஸ் கரோல். அண்ட் இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்ததுனா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் மூவிஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு பேத்துக்காவது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான மேரி கிறிஸ்மஸ்ங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் நம்ம மூவிஸின் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனில் செட் பண்ணிக்கோங்க.